இங்கே வருகை புரிந்துள்ள பத்திரிகை நண்பர்களையும் மற்றும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வருக வருக என வருகையாக நான் வாசித்து காண்பிக்கிறேன். இதில் உள்ள குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் மன உணர்வுகளை எவ்வளவு ஆழமாக உங்கள் எழுதுவது. நலம் நலமறிய அவள் நவம்பர் 14 நாள் கொடுத்தாரு. நீ எந்தெந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் எல்லாமே ஏதோ ஒரு தவறான பதவி நம்ம கூட்டிட்டு போதுன்னு அர்த்தம் சரியா? ஏதோ ஒரு விஷயத்த வெளிப்படையா நீங்க போய் வீட்டுல சொல்லும் போது உங்களுக்கு அந்த மனசுல எதுவுமே இல்லை. ஏதோ அதே மாதிரி உங்க பெற்றோர்கள்ட்ட ஒரு நட்புணர்வை நீங்க ஏற்படுத்திக்கணும். நன்றி. தொலைபேசியை இனி பயன்படுத்த மாட்டோம். தம்பி தங்கைகளையும் பயன்படுத்த சொல்ல மாட்டோம். நவம்பர் 14 நாள் குழந்தைகள் தினத்தன்று மாலை 6 முதல் 9 நேரமாக 3 நேரமாக ஏய் உனக்கு ஏய் இங்கே வரே சொன்ன மேம் சொன்னது மட்டும் இல்லை வேணாம். நீ உன்னோட ஃபீலிங்ஸ் எது வேணாலும் எது நான் அதை காதில் எவ்வளோ கேப் இருக்கோ அதை லதிஃபுல்லாக எழுது. திருப்பிக்க இமேஜ் போட கிடையாது, அட்ரஸோட காட்டுறேன். அட்ரஸ் யாரோ இமேஜ் போடலாமா? அதான் இல்லை உங்க இப்போ யாராவது கேப் இருக்கா அந்த போய் இமேஜ் வர முதல்ல நவம்பர் 14 குழந்தைகள் தினத்தன்று எங்கள் அம்மா அப்பா வந்து எங்கள் கூட சாயந்தாலும் 6 9 வரைக்கும் எங்கள் கூடயே நேரத்தை வந்து செலவிடணும். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து அவ்வளோவா எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் மாட்டாங்க. நாங்களும் அவங்கக்கிட்ட அதிகமாக பேசுனதில்லை. இங்கே எங்கள் ஸ்கூலில் பண்ண வழிபட்டதுனால நாங்களும் எங்கள் அம்மா அப்பா கிட்ட வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுவும் நவம்பர் 14 எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு தொலைபேசியை வந்து முக்கியமாக தொலைபேசியை நிறுத்திவிட்டு எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனாலே எங்கள் ஸ்கூலில் வந்து முதல் முறையாக நாங்களே இந்த எங்கள் பேரண்ட்ஸ் வந்து நாங்களே லெட்டர் எழுதியிருக்கோம். நான் இதுக்காக என் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது என்னென்னா அந்த நேரத்தன்று நீங்கள் வந்து எந்த ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க, எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அதிக நேரம் எங்கள் கூட இருக்கிறது இல்லை. நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோம்னா நீங்களும் வேலைக்கு போயிடுங்க. எப்போவுமே நான் ராத்திரி சாயங்காலம் இந்த மாதிரி வருவீங்க. அப்போ எங்களால் எந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நீங்களும் எங்களோட பண்ண மாட்டீங்க, நாங்களும் உங்களோட பண்ண முடியாது. அதனால் நவம்பர் 14 அன்னைக்கு மட்டும் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதனால நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது அதுதான். பேருமா? என் பேர் மாயாவதி.